ஜெர்ரி விளையாட்டினால் ஏற்பட்ட வினை. உனக்கு தெரியுமா பிராண்டோ, நான் இதுவரைக்கும் பார்க்காத திக் கிளாஸ் நீதான் வச்சிருக்க. இந்த மாதிரி திக் கிளாஸ் யார் போடுறாங்களோ அவங்க தான் ரொம்ப நல்லா படிப்பாங்கன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு தெரியுமா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிளாஸ் போடுறவங்க எல்லாம் புத்திசாலி மாதிரி தான் தெரியுவாங்க, ஆனா முட்டாளுங்க. எல்லாரும் இந்த மாதிரி சொல்றது அவ்வளவு நல்லது இல்லடா. என்ன புடி பாக்கலா? ஏய், என்னோட கண்ணாடியை குடு. ஜெரி விளையாடாத, என் கண்ணாடியை குடு சொன்னல. புடிச்சிட்டே. ஏய், நீ என்ன பண்ற? ஹா, நீ ஜெரி இல்ல. நான் ஜெரின்னு சொன்னேனா? ஆ சாரி, நீ குண்டா இருந்தியா? நீ தான் ஜெரி நினைச்சிட்ட மாதிரி. நீ தான் முட்டாளு நான் சொன்னனே. மேரி நடந்தது எல்லாத்தையும் சொன்னா. இந்த ஜெரி எப்பவுமே இப்படிதான். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, கண்ணாடி இல்லாம உன்னால எதுவுமே பார்க்க முடியாதா? இந்த மாதிரி கேள்வி கேட்டு அவனை கஷ்டப்படுத்தாத, அவனை சமாதானம் பண்ணதுன்னு நாம இங்க வந்திருக்கோம். சரி, அப்ப நாம ஜெரிய என்ன பண்றது? அவன் கூட சண்டை போடலாமா? புத்திசாலிங்க எப்போதும் சண்டை எல்லாம் போட மாட்டாங்க, புத்திய தான் பயன்படுத்துவாங்க. சண்டை எல்லாம் வேண்டாம். அப்போ நீ அவனை என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? ஏதாவது பண்ணணும், ஆனா என்னோட கண்ணாடிய புடிங்கிடுவானு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப அவன் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். ஜெரியோட பார்வையும் மங்களாச்சுனா அவன் உன்னோட கண்ணாடிய புடுங்க மாட்டான்ல. நல்ல யோசனை. பாட்டி, உங்களுக்கு தெரியுமா, பிராண்டோ நிறைய படிக்கிறதால தான் அவனுக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது. எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் தோணல. நீயும் தானே நல்லா படிக்கிற, ஆனா உன் பார்வை நல்லா தானே இருக்கு. நம்ம குடும்பத்துல யாருக்கும் பார்வை கோளாறு இல்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. நீ தாராளமா படிக்கலாம். நான் எப்பவும் என் கண்ணுக்கு எக்ஸசைஸ் கொடுப்பேன். படிக்கிற நேரம் போக கண்ணை மூடி நான் நல்லா யோசிப்பேன், அதனாலதான் என் கண்ணு நல்லா இருக்கு. சுட்டி பையன், எப்ப பார்த்தாலும் விளையாட்டுத்தனமா தான் பேசுவான். ஆக்கு பாக்க வெத்தல பாக்க ஜீபூம்பா, கண்ணை பாத வச்சு பண்ண அப்புறம் மேஜிக் ஒண்ணு. சரி, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். வெளியில இருட்டா இருக்க, ஜாக்கிரதையா போயிட்டு வா. நீ ஏன் கவலைப்படுற இல்லீனா? எனக்கு என்ன பார்வை கொள்ளற? நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். இவையே இப்படி குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஆல் ரைட், இப்ப உன என்ன பண்றேன்னு பாரு. ஜெரி, அங்க என்ன உடையற சத்தம் கேக்குது? கிளாஸ உடைச்சிட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறியா? என்கிட்டயே நடிக்காத ஜெரி, எதுக்காக அந்த கிளாஸ நீ உடைச்ச? இல்ல பாட்டி, நான் எதையும் உடைக்கல. ஏன், எனக்கு எதுவுமே சரியா தெரியல, ஒரே மங்களா தெரியுது. நான் டயர்டா இருக்கேன், அதனாலதான் போல இருக்கு. நான் தூங்குறேன். ஏன் என்னால எதையும் சரியா பார்க்கவே முடியல? ஒண்ணுமே புரியலையே. என் கண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இல்ல, என் கண்ணு நல்லா தான் இருக்கு. ஐயோ, என் கண்ணு வலிக்குது, கண்ணு தெரியல. தம்பி தம்பி, ஓரமா போ, ஓரமா போ, ஓரமா போ. நீ எத்தனை வாட்டி உங்ககிட்ட கட்டிட்டு இருந்த? இப்படிதான் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பியா? எனக்கு கண்ணு சரியா தெரியல. ஹே ஜெரி, என்ன என்ன பார்த்து குட் மார்னிங் சொல்லாம போற? யார் நீங்க? வயசுல பெரியவங்களை பார்த்தா குட் மார்னிங் சொல்லணும், புரியுதா? மன்னிச்சிருங்க சார், நான் உங்களை பார்க்கவே இல்ல. என்னது பார்க்கவே இல்லையா? உன் கண்ணு என்ன கெட்டா போயிடுச்சு? அப்படிதான் நினைக்கிறேன் சார். என்ன திமிரு உனக்கு? 100 வாட்டி இம்போசிஷன் எழுது. ஏன் இவ்வளவு பக்கத்துல வந்து பாக்குற? பக்கத்துல வந்து பார்த்தாதான் நீ யாருன்னு எனக்கு தெரியுது. ஏன், என்னாச்சு உனக்கு? நேத்து ராத்திரில இருந்து எனக்கும் உன்ன மாதிரி பார்வை சரியா தெரியல. எனக்கு உன் கண்ணாடி வேணும், குடு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? கண்ணாடி போட்டாதான் எனக்கு கண்ணு தெரியும். அப்படின்னா நேத்து உடஞ்சு என்னோட கண்ணாடி தர, நீ போட்டுக்கோ. இந்தா. அப்பா, இப்பதான் எனக்கு கண்ணு ஒழுங்கா தெரியுது.
இது மேக்ஸ் புக், இது சயின்ஸ் புக். கீழே என்ன இருக்கு? ஐயோ, கண்ணாடி விழுந்து உடைஞ்சிருச்சு. கண்ணாடி எங்க இருக்குன்னு தெரியலையே. யாராவது எனக்கு எடுத்து கொடுங்க ப்ளீஸ். இப்ப என்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு நீ புரிஞ்சுகிட்டியா? வந்து என் கண்ணாடியை எடுத்து குடுறா. இந்த கண்ணாடி இங்க இருக்கு, ஆனா நீ போட முடியாதே. ஏன் போட முடியாது? ஏன்னா ஒரு பக்கம் உடைஞ்சு போயிருக்கு. இப்ப உனக்கும் என் நிலைமை தான். இனிமேலாவது யாரையும் கிண்டல் பண்ணாம இரு, புரியுதா? இன்னில இருந்து நான் உன்னை கிண்டல் பண்ணவே மாட்டேன். இப்பதான் உன்னோட நிலைமை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருக்கு. என்ன மன்னிச்சிடு பிராண்டோ. உன் தப்ப நீ உணரணும் தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன் ஜெரி. என்னால இந்த கண்ணை வச்சு ஃபுட்பால் கூட ஆட முடியாது. ஏன் இப்படி எல்லாம் நடக்கும்? ஐ, என் கண்ணு சரியாயிடுச்சு, எல்லாமே நல்லா தெரியுது. இதெல்லாம் யார் பண்ணிருப்பா? ஜீபா.